கப்டெய்னர் இருந்த வேண்டும். அதுதான் நான் அவரிடம் கேட்க மயங்கி விழுறா இருந்தேன். பாலியல் வன்முறை செய்த அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் வந்து மயங்கி விழுறேன். இங்க பிரச்சனை வந்து நான் என்னுடைய சமூகத்துல தமிழகத்துல வாழ்கிற சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடைய அவா. நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன். நான் இந்த இந்த மாயைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு 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 இமேஜினேஷனில் ஒரு பிம்பத்தை நான் உருவாக்கி இதுதான் தமிழீழம் என்றது, இதுதான் இன்றைய நிலை என்பதை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அது வேறு படைப்பாளிகளுக்கு இருக்கலாம். எங்களை தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு இது சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். நான் பக்கத்தில் இருந்து என்னுடைய எதுக்கு நீங்கள் கெடுக்கிறதுன்னு சொல்றீங்க? ஏன் என்னுடைய உங்களுடைய தொப்புள் கொடி உறவு, நீங்கள் மரியாதை வச்சிருக்கிற இதே தமிழினம் அந்த வடக்கு கிழக்கில் வந்து இன்றைக்கு இவ்வளவு அவலங்கள்ல இருக்கிறாங்களே, இது எனக்கு தெரியாம போச்சே. நீங்க நான் பேசுறதே விடுதலை புலி வந்து பிம்பார்கான் காட்டுவீங்க, எவ்வளவு துணிச்சல் இருந்தா காட்டுவீங்க. பெருமைப்படுத்துறது என்னுடைய அண்ணாவுடைய மகனை, விடுதலை புலிகள் அமைப்பில் போராடிய என்னுடைய அண்ணா மகனை எனது ஊரிலே வைத்து ஒரு சொல்லுறா, நீ ஏன் அந்த சைனத்தை கடிச்சு சாகலை? அப்ப நாங்கள் திருப்பி போராட வேண்டும் என்ற நோட்ல தான் முடியுது. உங்களுக்கு ஒரு உதாரணம், எனக்கு நான் சமூகம் இதுதான் எங்களுடைய சமூகமா இருந்தது 2010, 2011, 2012 அந்த மாற்ற வேணும். அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகள் வந்து இந்த படைப்புகள் மூலமா தான் நாங்கள் அதை செய்யலாம். 2024 எப்படி இருக்கு? இப்ப நிறையவே மாற்றம் இருக்கு. இல்ல இப்ப நாங்கள் படிக்க ஒரே படத்துல நீங்க எல்லாத்தையும் கேக்குறீங்க. இந்த படம் வந்து இந்த படம் உங்களுக்கு தெரியும் என்ன கவிதை எழுதணும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பேசணும். சித்தப்பாவும் பாதிக்கப்பட்டதுனால நான் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கிறேன். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில உண்மை பேசுறேன். இன்னொரு பாட் கிடையாது.
ஒரு சமூகத்துல நடக்கிற அவலங்களுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒருத்தங்க சிந்திக்கிறான். எங்கேயுமே வந்து சமூகத்துல இருக்கிற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒரு முயற்சியை சிந்திப்பதில்லை. இங்கேயோ புத்திஜீவிகள் ஒன்று ரெண்டு பேர் அதை பற்றி சிந்திப்பார்கள், முன்கை எடுப்பார்கள். இங்கே இந்த சுந்தரம் என்கிற பாத்திரம் அந்த முன்கையை எடுக்குது. ஆனால் தனிநபர்களை சுடுவதன் மூலம் அல்லது தலைவர்களை கொல்லுவதன் மூலம் ஒரு போராட்டத்தையோ ஒரு போராட்ட உணர்வையோ நீங்கள் கொண்டு விட முடியாது என்பதுதான் அந்த கடைசி சீன். ஏனண்டா அது சுட்டதுக்கு பிறகு நீங்கள் கூற சிவப்பாகிறத நீங்கள் பார்த்துருக்கோம். அந்த சிவப்பு வந்து புரட்சியினுடைய அடையாளம். புரட்சி ஒரு நாளும் தோற்காது. தனிநபர்களை கொல்வதன் மூலம் தனிநபர்களை போராட்டத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் அது நிகழாது. ஒற்றை பணபரம் டைட்டிலுக்கு காரணம் என்ன சார்? என்னன்னா இப்போ நீங்கள் எல்டிடின்னு ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா, நம்ம தலைவர் பிரபாகரன் இருக்கார், அவரோட போட்டோ போட்டால் கூட யூடியூப்பில் கட் பண்ணுறாங்க சரிங்களா, தமிழ்நாட்டில் போடக்கூடாதுன்றாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இல்லை நீங்களும் வந்து சென்சார் போர்டில் காட்டுறீங்களா? எது வெளியில இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நிறையவே முன்னேற்றம் இருக்கு. நீங்க கடந்த மாதம் வெளியாகின இங்க பிளஸ் டூன்னு சொல்லுவீங்க, அங்க நாங்க ஏ லெவல் சொல்லுவோம். ஏ லெவல் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே கொழும்புக்கும் கண்டிக்கும் நிகரான பெறுபவர்களை பெற்றிருக்கிறாங்க. அது வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். இன்னொரு 10 வருஷம் எடுக்கும் நார்மலைஸ் பண்ண. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த பிரச்சனைகள் இல்லாத போது நாங்கள் மீண்டும் அதை எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக சிந்திக்க தொடங்குவோம். வேணுமானால் ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வேறு ஏதோ ஒரு ஒரு போராட்ட வடிவமாக இருக்கும். அது ஒடுக்கப்படும் பொழுது அதுக்கு எதிரான குரல் எப்பவும் வந்து கொண்டே தான் இருக்கும். நாங்க ஒரு விசேட காட்சி யூகேல திரையிட்ட பொழுது இங்கே அங்க அந்த பணத்தை திரட்டி கொண்டு அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்களை செய்த ஒருத்தர் மீது ஆன விமர்சனம் வைக்கப்பட்ட போது அவர் அதுக்கு பதிலாக வந்து அவர் அந்த அங்கே அவர் திரட்டின நிதியில் ஒரு பங்களிப்பு வந்து அவர்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை நடந்து முடியும். ஸோ படம் படைப்புகள் சில நன்மைகளை செய்யும், சில நேரம் சில விமர்சனங்களை கொண்டு வரும், அது நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சரி, இப்போ போராட்டக்காரர்கள் இருக்காங்க, போராட்டக்காரர்கள் இப்போ திருச்சி புதுசாக வந்து வாழ்க்கை தேடி தேடி போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த சிங்கள இராணுவங்களுக்கு பிரச்சனை இருக்காங்களா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க மீண்டும் இவங்கள் ஒன்று கூடி விடுவார்களா, மீண்டும் சில நேரம் ஒரு அமைப்பை தொடங்கி விடுவார்களா, மீண்டும் இந்த இந்த சூழல் இங்கே யுத்த சூழல் ஒன்று இந்த நாட்டிலே உருவாகிவிடுமா என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு 10 பேர் நீங்கள் இருந்து பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதில் ஒருவர் வந்து தகவல் திரட்டுவதாக இருப்பார்.
அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருப்பார் புற சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார் நீங்க உங்களுக்கு தெரியாது அவரும் உங்களோட நட்புடன் பழகி கொண்டு பேசுற மாதிரி பேச்சு கொடுத்து உங்கள்ட்ட கேட்பாரு ஏதாவது என்ன திட்டம் எதுவும் இருக்கா என்ன செய்வோம் இப்படி பார்த்துட்டு இருக்கல அது சும்மா இருக்கிறதான்னு சொல்லுவார் நீங்கள் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் இரவு காவல்துறை வந்து சொல்லும் ரகசிய போலீஸ் வந்து சொல்லும் நீ இந்த வேலை செய்யலண்டா நீ அமைப்பில் முன்னாள் போராளி உன்னை நான் திருப்பி நீ இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டேன்னு நான் திருப்பி உன்னை அரெஸ்ட் பண்ணி நாலாம் மாடியை கொண்டு வரேன் நாலாம் மாடின்றது டார்ச்சர் கேம்ப் லைக் நாலாம் மாடியை கொண்டு போவேன் உன்னை சிறையில் அடைப்பேன் அல்லது உன்னை கொல்லுவேன் நடக்கும் இது நீ செய்யணும் என்ன செய்வீங்க அதுதான் சூழ்நிலை அப்போ நான் அவர் சூழ்நிலை கைதி அவர் அவர் விரும்பி இந்த இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று தெரிவு செய்தவர் அல்ல அவர் நிர்பந்திக்கப்பட்டவர் சார் இது எல்லா இடத்துலையும் இருக்கு சார் போலீஸ் இன்ஃபார்மர் யாரு போலீஸ் இன்ஃபார்மர் யாரு இங்கே நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்றேன் எவன் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றது இது எல்லா யுதாசா ஒடுக்கப்படுற தேசிய இனங்கள் தங்களுக்கான விடுதலைக்காக எப்பவும் போராடி கொண்டேதான் இருக்கும் எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக இருந்து அது மௌனிக்கப்பட்டாச்சு அது மௌனிக்கப்பட்டதும் நாங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்போ நாங்கள் மீண்டும் ஒரு வித ஒரு போராட்டத்தில் இறங்குறதுக்கு எங்களுக்கு காலம் அவகாசம் தேவை அதில் கல்வி அறிவு தேவை சமூகம் பொருளாதார ரீதியாக மேம்பட வேணும் இந்த நான் இங்கே இந்த படத்தில் சொல்லியிருக்கிற பிரதான சீரழிவுகள் இந்த சமூகத்தில் இருந்து அகற்றப்பட வேணும் அப்போ அந்த நடைமுறைகள் எப்போ சீராகுதோ அப்போ அவங்க வந்து ஓகே எங்களுக்கு ஆயுத போராட்டம் சரி வரையில் நாங்கள் வேறு ஒரு வடிவத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் அது இன்றைக்கு ஊடகங்கள் ஊடக பரப்பு பெரும் திரளாக இருக்கிற ஒரு காலத்தில் வந்து வேறு ஒரு விதமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்கும் பாலஸ்தீனமோ இல்லை மத்திய தேசங்களில் நடக்கிற ஆயுத போராட்டங்கள் அவர்கள் தோற்றுவிடவில்லை இன்னும் அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்துடன் எதிரியோடு மோதிக்கொண்டிருக்கிற சூழல் என்றும் இருக்கிறது அவர்களுக்கு சர்வதேச ஆதரவும் இருக்கிறது ஆகவே அந்த போராட்டம் அது தொடர்ந்து கொண்டுதான் அவர்கள் எங்கேயோ ஒரு போராட்டம் தோற்றுவிட்டது என்பதற்காக எல்லா போராட்டத்தையும் கைவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா இது ஒரு முதலாளித்துவ உலகு இதுவரைக்கும் ரஷ்ய யுத்தம் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் வெல்லாமல் போச்சு தண்டால் இது ஒரு ஒற்ற துருவ உலகம்தான் அமெரிக்காவும் அமெரிக்காவின் சண்டியர்கள் வெஸ்டும் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும் அவர்களுக்கு யுத்தம் தேவை என்றால் யுத்தத்தை உருவாக்குவார்கள் சமாதானம் தேவை என்றால் அவர்கள் சமாதானத்தை கொண்டு வருவார்கள் ஆகவே இது தொடர்ந்து நிகழத்தான் போகிறது ஆனால் ஒடுக்கப்படுற மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நியாயமான கோரிக்கைகளாக அவர்கள் போராடி கொண்டே தான் இருப்பார்கள் அதுவும் வரலாற்றில் தவிர்க்க முடியாது இது இயங்கியல் விதி அது உண்மையா எனக்கு தெரியாது சரி அது தெரியாது அது அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகியிருக்கு ஜனாதிபதி வந்து இல்ல சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் நீங்க மொழி வடக்கு கிழக்குல வந்து தமிழ் மொழியை முதன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் ஆனால் அரசுக்கு வந்திருக்கிற கட்சி வந்து இந்திய விஸ்தரிப்புவாதம் அதாவது 1965 ரோகண விஜயவீர தலைமையில் உருவான பொழுது ஜேவிபியாக உருவாகின பொழுது அவர்களுடைய 5 திட்ட கொள்கைகளில் ஒரு கொள்கை வந்து இந்திய விஸ்தரிப்புவாதம் இந்திய விஸ்தரிப்புவாதம் எதையும் மலையக தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் பூர்வீக தமிழர்கள் இருக்கிறார்கள் இவர்களை சாட்டி இந்தியா வந்து தன்னை இலங்கையையும் தனது நாட்டுக்குள் உள்வாங்கிக் கொள்ள ஒரு மாநிலமாக உள்வாங்கிக் கொண்டு வரும் என்பது அவர்களுடைய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய கொள்கை அதனுடைய மாற்றமே ஒரு ஒரு கடந்த 5-10 வருஷங்களுக்கு முன்னந்தான் அது நடந்தது அதுவரையும் அந்த 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 கொள்கை அது பிரதானமாக இருந்தது
அவர்களும் இரண்டு முறை ஆயுத போராட்டத்தில் தோல்வி அடைந்த சமூகம். 1971 நடந்த புரட்சியில் அது இந்திய ராணுவம் தலையிட்டு அந்த புரட்சி மழுங்கடிக்கப்பட்டது. பின்னர் 87-89 கால பகுதியில் 90,000 இளைஞர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்களும் ஆற்றிலே மிதந்த பிணங்கள் ஆயிரக்கணக்கில், மகாவலி கங்கையில். ஆகவே அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த வரலாறு மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு போராடி தோற்ற ஒரு அமைப்பு, நாமும் ஒரு போராடி தோற்ற ஒரு சமூகம். சில வேளையில் அந்த அந்த வியூவில் அதை பார்த்து சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முற்படலாம். ஆனால் அதுக்குரிய சைன் இன்னும் தெரியலை. ஆனால் ஒரு சுமூகமான சூழல் இருக்கு. இலங்கை தணிக்கை குழுவிடம் படம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒப்படைத்து மறுநாள் இலங்கை தணிக்கை குழுவை புதிய அரசாங்கம் கலைத்து விட்டது. ஆகவே அவர்கள் இப்போ புதிய ஒரு தணிக்கை குழு, அரசு சார்பான ஒரு தணிக்கை குழுவை நியமித்து கடந்த வாரம் படம் பார்த்துருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அழைத்து கேட்டபோது டு பி டிஸ்கஸ்ட் பை த போர்ட் என்ற ஆன்சர் எங்களுக்கு வந்திருக்கு. கொடுப்பார்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அந்த இலங்கையை பொறுத்தவரையில் வந்து கல்வி மிக முக்கிய பங்காற்றினது. இன்றைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும், வளர்முக நாடுகளாக இருக்கிற நாடுகளில், குறிப்பாக இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பொதுநிலவாய நாடுகளில் அங்கம் வகிக்கிற அந்த 52 நாடுகளில், இலங்கை வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கிற ஒரு நாடு. அது அந்த நேரத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருந்த கண்ணங்கரன்ற கல்வி அமைச்சர் வந்து எல்லாரும் தாய்மொழியில் கற்க வேண்டும், எல்லாரும் பாடசாலைக்கு போக வேண்டும், பாடசாலைக்கு அனுப்பாவிட்டால் பெற்றோரை கைது செய்கிற ஒரு சூழலை உருவாக்கி அது செய்ததால் வந்து அந்த அந்த கல்வியை நாங்கள் அடையக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த கல்வி வந்து எல்லோருக்கும் கிடைத்தது, பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைத்தது. ஆகவே வந்து அந்த ஆனால் நாங்களும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் போல நாங்களும் ஒரு நிலப்பிரத்துவ எச்சத்தை காவி தெரிகிற ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். அந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள் எப்படி பெண்கள் தங்களுடைய இருப்பை தற்காத்துக் கொள்கிறார்கள் என்ற அந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது என்னுடைய வீட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டளவில் அவர்கள் ஓரளவுக்கு அந்த உரிமையை நோக்கி நகர்கிற ஒரு சமூகமாக மாறியிருக்கு. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.